हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल। நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால் டெக்கரேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து கார்னர் சீலிங் மோல்டிங்னு சொல்வாங்க உங்களுக்கு, இல்ல ஆர்கிடெக்சரல் மோல்டிங்னு சொல்லலாம் உங்களுக்கு. இது மாதிரி எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளா இந்த மாதிரி ஒரு ரூம் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பேனல்லேருந்து ஷேப்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப் வியூவில் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸ்னாப் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் இன்சைடில் வால் வந்து டெக்கரேட் பண்ண போகிறீங்களா இல்லை அவுட் சைடில் வால் டெக்கரேட் பண்ண போகிறீங்களான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிடுங்க. நான் ரெண்டுத்துக்குமே சொல்கிறேன். அதாவது நம்ம பாரபெட் வால்லெல்லாம் கூட இந்த டிசைன் வந்து நம்ம கொடுக்கலாம். இன்சைட்னால் நீங்கள் இன்சைடில் இது மாதிரி லைன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அவுட் சைட்லையும் இது மாதிரி லைன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணணும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் வியூவில் ஸ்னாப் ஆஃப் பண்ணிடுறேன். நான் வந்து இப்போ சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாடிஃபையை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வெர்டெக்ஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்காப்புல கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த லைன் டூல் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மாடிஃபையை கிளிக் பண்ணிக்கோங்க. மாடிஃபையர் லிஸ்டில் பெவல் ப்ரொஃபைல்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ்ன்னு இருக்கா, இதில் பெவல் ப்ரொஃபைல்னு இருக்கும், இதில் கிளாசிக் இம்ப்ரூவ்டுன்னு இருக்குது. நம்ம இப்போ கிளாசிக் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரூவ்ட் பற்றி பார்ப்போம். கிளாசிக் வச்சுட்டு நீங்கள் கிளாசிக்கில் பெவல் ப்ரொஃபைலில் ப்ரொஃபைலில் பிக் ப்ரொஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு லைன் டூல் யூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணிடணும் பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தா எடுத்துக்கும். இதை வந்து உங்களுக்கு கிராஸ் செக்ஷனாக எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரூட் ஆகும் உங்களுக்கு. இது நமக்கு இன்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இப்போ நம்ம இதில் ப்ரொஃபைல் கிஸ்மோன்னு இருக்கு அவங்களுக்கு, இந்த மாடிஃபை ஸ்டாக்கில் உள்ள இந்த பெவல் ப்ரொஃபைல் மேலே உள்ள இந்த குட்டி ஆரோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ரொஃபைல் கிஸ்மோன் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரொட்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை ஐசோலேட் பண்ணிக்குவோம். ஐசோலேட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுவோம். நமக்கு இது மாதிரி இன்சைட் வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஐசோலேட் ஆகல வந்து திரும்ப கிளிக் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வால் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம்.
இந்தமாதிரி க்ரியேட் ஆகிருக்கு உங்களுக்கு. இதில் நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஷேப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு இந்த பெவல் ப்ரொஃபைல் மேலே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிப்போம். இந்த ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த நம்ம பெவல் ப்ரொஃபைல் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா வால் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக, அதில் வந்து எந்த சேஞ்சஸும் ஆகாது உங்களுக்கு. இப்போ நான் மூவ் டூவில் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதை நான் மூவ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதே மாதிரி ரொட்டேட் எடுத்துகிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணாலும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நம்ம இதை அந்த ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த சப் ஆப்ஜெக்ட் லெவல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதில் நம்ம மாடிஃபை பண்ணும்போது தான் இங்கே நமக்கு சேஞ்சஸ் ஆகும். இப்போ நான் வர்டெக்ஸை வந்து செலெக்ஷனில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த வர்டெக்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கீழே வாங்க, இதில் இந்த ஃபில்லட் இருக்கா, ஃபில்லட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ ஃபில்லட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் பாருங்கள் சேஞ்சஸ் ஆகுது. இப்போ நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு இப்போ நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி இந்த வர்டெக்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அங்கே சேஞ்சஸ் ஆகும். இது மாதிரியும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் வேணாலும் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது நம்மளோட ஐடியா தான், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த டிசைனில் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. இதில் நீங்கள் ஸ்கேல் பண்ணிங்கனாலும் நான் வந்து அங்கேயும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். இதில் நீங்கள் செக்மெண்ட்டை இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். வெர்டெக்ஸ் வச்சுக்கலாம், நீங்கள் செக்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம், ஸ்ப்ளைன் வச்சுட்டும் நீங்கள் இதில் சேஞ்சஸ் பண்ணுறதுனால் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஸ்கேல் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் க்ரியேட் பண்ணிவிட்டு அது தகுந்தாப்புல நீங்கள் இந்த மோல்டிங் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைன் மேலேயே செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த பெவல் ப்ரொஃபைல் கொடுத்து வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மூவ் டூவில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மாடிஃபை ஸ்டாக்கில் இந்த ப்ரொஃபைல் கிஸ்மோன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இப்படி மூவ் பண்ணும்போது இங்கே சேஞ்சஸ் ஆகுது பார்த்திங்களா. இது மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்றேன். இது மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க, இல்லை ஒய் ஆக்சிஸில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இந்த மாதிரி ஜெட் ஆக்சிஸ்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ நம்ம இன்சைடில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே அவுட் சைடில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த அவுட் சைடில் உள்ள லைனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மாடிஃபையை வந்து கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை லிஸ்டில் வந்து பெவல் ப்ரொஃபைல்னு கொடுங்க. இதில் கிளாசிக் வச்சுட்டு பிக் ப்ரொஃபைல்னு கொடுத்துட்டு இதை வந்து பிக் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா நமக்கு அவுட் சைடில் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு பேரபெட் வால்லாம் நீங்கள் கொடுக்கும்போது இந்த மாதிரி அவுட் சைடில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்சைடில் நம்ம வால் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணால் இந்த மாதிரியும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மாடிஃபை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சப் ஆப்ஜெக்ட் லெவலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் உங்களுக்கு.
இது நம்ம வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வால் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பேரபட் வால் கிரியேட் பண்ணுறதுக்கு அதோட மோல்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்ப்ரூவ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கிளாசிக் பார்த்தோமா, அதுக்கு வந்து பிக் ப்ரொஃபைல் வேணும், அதுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு இதுக்கு ஷேப்பு வந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை, 3ds Max-ல டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். இப்போ இம்ப்ரூவ்டை நான் கிளிக் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இப்போ நான் கிளாசிக் வச்சுக்கிறேன், வச்சுட்டு நம்ம நியூவாக பண்ணுவோம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இங்கே க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ரூமில் வேணுமோ அந்த ரூமில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு சும்மா சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் ப்ராப்பராக அதுபடி பண்ணுங்கள். நான் இப்போ இந்த ரெக்டாங்கிளை க்ரியேட் பண்ணிட்டேன், மாடிஃபையை கிளிக் பண்ணிக்கிறேன். மாடிஃபையர் லிஸ்ட்டில் பெவல் ப்ரொஃபைலன்ட்டு அதை வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறேன். இதில் இம்ப்ரூவ் வச்சுக்குவோம். இம்ப்ரூவ் வச்சுட்டு இங்கே இம்ப்ரூவில் எக்ஸ்ட்ரூடுன்னு இருக்கா உங்களுக்கு, இதில் வேல்யூஸ் கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்ட்ரூட் இருக்கவங்களுக்கு இந்த வேல்யூஸில் வந்து நம்ம 3 inch கொடுத்துக்குவோம். 3 inch கொடுத்துட்டு இதை நம்ம ஐசோலேட் பண்ணிக்குவோம். இதில் பெவலிங்னு இருக்கா, இதில் கஸ்டம்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு டிஃபால்ட்ஸ்லாம் இருக்குது. லாஸ்ட்டாக கஸ்டம் பற்றி பார்ப்போம். இப்போ கான்கேவ்னு இருக்குது, கான்கேவ் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கா. இதில் நீங்கள் செக்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செக்மெண்ட்ஸில் வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரூடில் கொஞ்சம் வேல்யூஸ் கொடுக்குறேன், வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். இதில் கான்கேவ் கொடுத்துட்டு பெவல் டெப்த்துன்னு இருக்கா, இதில் வேல்யூஸ் கொடுங்க. இப்போ நம்ம இந்த டெப்த்தில் வேல்யூஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்து க்ரியேட் ஆகுது. உங்களுக்கு விட்த் வேணாலும் நீங்கள் இதில் விட்த் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பெவல் புஷ்ஷுன்னு இருக்கா உங்களுக்கு, இதில் வேல்யூஸ் கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே பெவல் புஷ்ஷுன்னு கொடுக்கும்போது இன்சைடில் போகுது பாருங்கள். இப்போ நான் இதில் வேல்யூஸை வந்து கம்மி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கோங்க. இதில் அவுட்லைன் ஆஃப்செட் இருக்குது, அவுட்லைன் ஆஃப்செட் வேணாலும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸுன்னு இருக்கா, நான் F3 வைக்கிறேன். F4 கொடுப்போம். இப்போ F4 கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5 steps இருக்கா உங்களுக்கு. இதில் நான் வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டெப்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெவல் ப்ரொஃபைல் எடிட்டர்னு இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். பார்க்கும்போது இந்த ஷேப்பில் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்கே ஒரு வெர்டெக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி மூவ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன், வச்சுட்டு இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அது தந்தாப்பில் இங்கே க்ரியேட் ஆகிடும். நீங்கள் இந்த பெவல் ப்ரொஃபைல் எடிட்டரை கொடுத்துட்டோம், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும்ன்ட்டு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டெலிட் செலக்டட் வர்டிசஸ்ன்னு இருக்குது. இந்த வர்டெக்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இங்கே டெலிட் கொடுத்துருங்க. ரீசெட் கர்வ் அப்படின்னா நீங்கள் ரீசெட் கொடுத்துருங்க, இது பழையபடி போயிடும் உங்களுக்கு. நான் இப்போ கண்ட்ரோல் செட் கொடுக்குறேன். இதில் மிரர் கர்வ் வேணும் அப்படின்னா நீங்கள் மிரர் கர்வ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப் கர்வுன்னு இருக்குது, ஃப்ளிப் கர்வ் வேணாலும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். நான் இப்போ கண்ட்ரோல் செட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கார்னர்னு இருக்குது. இந்த வர்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்னராக வேணும்னா நீங்கள் கார்னரை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேசியர் கார்னர் வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பேசியர் கார்னர் கொடுத்துட்டு இதில் நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிப்போர்ட்டில் சேஞ்சஸ் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசியர் ஸ்மூத்துன்னு இருக்குது. இதில் பேசியர் ஸ்மூத் வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி டிசைன் வேணாலும் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நம்ம அங்கே க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, பேசியர் கார்னர் கொடுத்துட்டு அந்த மாதிரி க்ரியேட் ஆகிக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கீழே கேப்பிங் இருக்குது. ஸ்டார்ட்டு பார்த்தீங்கன்னா பெவல் கேப்புன்னு இருக்குது. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா பெவல் நோ கேப்புன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து
கேப் இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எண்டுலேயும் உங்களுக்கு கேப் வேண்டாம் அப்படின்னா பெவல் நோ கேப்புன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எண்டுலேயும் வராது. இதை வந்து நம்ம இந்த வால் டெக்கரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எண்டில் வந்து கேப் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்புன்னு கொடுத்துருங்க. கேப்புன்னு கொடுத்துட்டு நம்ம இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் இதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபோட்டோ ஃப்ரேமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நோ கேப்புன்னு இருக்குது, இதுவும் கொடுத்துக்கலாம் நீங்கள். இல்லைனா பெவல் கேப் வேணும் அப்படின்னா பெவல் கேப்புன்னு கொடுத்துக்கோங்க. இல்லை பெவல் நோ கேப்னா இந்த மாதிரியும் நமக்கு க்ரியேட் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேப் டைப் இருக்குது. கேப் டைப் பார்த்திங்கன்னா மோர்ஃபுன்னு இருக்குது, க்ரிட்டுன்னு இருக்குது. க்ரிட் வேணும்னா க்ரிட் வச்சுக்கோங்க, இல்லைனா மோர்ஃப் வேணும்னா மோர்ஃப் வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் ஐடிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் கேப்புன்னு பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. இதுமாரி இவங்களாவே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம 2 கொடுத்துட்டோம் அப்படின்னா இதோட ஸ்டார்ட் கேப் ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இதுக்கு நீங்கள் மல்டி சப் ஆப்ஜெக்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் படி செட் பண்ணாலும் நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பெவலிங்கில் கான்வெக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ கான்வெக்ஸ்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இதில் பெவல் ப்ரொஃபைல் எடிட்டர் இருக்கா, இதில் வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இங்கே க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் F4 கொடுத்துக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பெவல் ப்ரொஃபைல் எடிட்டர் இருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. எப்படி வேணாலும் நீங்கள் இங்கே கொடுத்துட்டு இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பார்த்திங்கன்னா இங்கே இது மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. எப்படி வேணாலும் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்க்ரேவ்னு இருக்குது. என்க்ரேவ் வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. இதில் வந்து இதே வேணும் அப்படின்னா நீங்கள் இதே வச்சுக்கலாம். இதில் விட்த்தை நீங்கள் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் விட்த்தை கம்மி பண்ணிக்கலாம். அது மாதிரி பெவல் டெப்த்தை நீங்கள் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் பெவல் டெப்த்தையும் கம்மி பண்ணிக்கலாம். இதுமாதிரி இங்கே புஷ் வேல்யூ இருக்குது, அதையும் நீங்கள் இந்த மாதிரி வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டிசைன் வந்து வேணுமோ அதுபடி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா பெவல் ப்ரொஃபைல் எடிட்டரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இப்படி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்படி க்ரியேட் ஆகிருக்கு. இது கொஞ்சம் இன்சைடில் போனதுனால இங்கே கொஞ்சம் நமக்கு பிளாக்காக இருக்காப்புல இருக்குது. நீங்கள் அது தகுந்தாப்பில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப இதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி வேணாலும் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் டிஃபால்ட்டாக நிறையா கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒன்று ஒன்றா வச்சு பாருங்கள். இதில் ஹாஃப் சர்க்கிள் இருக்குது, இது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லெட்ஜன் இருக்குது, லீனியர் இருக்குது, ஓகேன்னு இருக்குது, இதில் 3 இருக்குது, இது மாதிரி 2 இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் இப்போ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே இது மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. இதில் நீங்கள் டெப்த்து விட்த்தெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். அந்த டிசைன் உங்களுக்கு ஓகேன்னா அப்படியே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த பெவல் ப்ரொஃபைல் எடிட்டர் இருக்கா அதை கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன், இப்போ க்ளோஸ் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நமக்கு வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் கஸ்டம்னு இருக்கா, கஸ்டம் வச்சுட்டும் நீங்கள் பெவல் ப்ரொஃபைல் எடிட்டர் கொடுத்துட்டு அதுபடியும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு.
இதில் நீங்கள் எதையாவது செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டீஃபால்ட்டாக இருக்கிறதுபடி வேணும்னாலும் நீங்கள் அப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம இதில் ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெவல் ப்ரொஃபைல் எடிட்டர் கொடுத்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது அதில் வர்டெக்ஸ் ஆட் பண்ணி மாடிஃபை பண்ணி அதுபடி க்ரியேட் பண்ணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பெவல் ப்ரொஃபைலில் கிளாசிக் பார்த்தோம். கிளாசிக்னால் என்னென்னா நம்ம ஒரு பாத் கொடுத்துட்டு அந்த பாத்துக்கு ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணி கிராஸ் செக்ஷனாக அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம அந்த மோல்டிங் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த இம்ப்ரூவ்டுன்னு கொடுத்துட்டு இதில் டிஃபால்ட்டாக இருக்கா அதுபடியும் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதுலேயும் நம்ம மாடிஃபை பண்ணி டிஃப்ரெண்ட்டு டிசைன்லேயும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸு. இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.